بسم الله. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا فإن الله لمع المحسنين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அன்பு நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் சஹாபாக்களினுடைய காலத்தில் துவங்கி சுமார் 500 நூற்றாண்டுகளாக வாழ்ந்து முடித்த இஸ்லாமிய உலகின் மகத்தான ஆளுமைகளை பற்றி, மார்க்கத்திற்கு மகத்தான பங்களிப்பு செய்த நல்லோர்களை பெரியோர்களை பற்றியெல்லாம் பார்த்து வரக்கூடிய இந்த தொடரில் நாம் 189 தொடர்களை நிறைவு செய்திருக்கிறோம். இப்போது 190வது தொடர், பைத்துல் முகத்தஸை மீட்ட சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமகுல்லா அவர்களை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை, அவர்கள் வாழ்விலிருந்து நமக்கான பாடத்தை, இவைகளையெல்லாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, 1400 ஆண்டுகளுக்கு பின்னாலும் கூட முஸ்லிம் உம்மத்தில் பிறக்கிற 1000கணக்கான குழந்தைகளுக்கு சலாஹுத்தீன் என்று பெயர் வைத்து கொண்டிருக்கிறார்கள். சலாஹுத்தீன் என்ற பெயர் வைத்தல் அந்த பெரியவரை, 5வது நூற்றாண்டிலே வாழ்ந்த அபூர்வ ஆளுமையை, பைத்துல் முகத்தஸை மீட்டு இந்த உம்மத்தின் கரங்களிலே ஒப்படைத்த அந்த ஒப்பற்ற ஆளுமையை நினைத்துத்தான் உலகமெல்லாம் பெயர் வைக்கிறார்கள். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறு ஈமானிய உரமும் இஸ்லாமிய தாகமும் கொண்ட எல்லோருக்குமான பாடம். பாருங்கள், அவர்களை பற்றிய சில செய்திகளை, முக்கிய செய்திகளை பார்த்துவிட்டு அவர்களுடைய வரலாறுக்குள்ளே போகலாம். மனிதாபிமானமும் உபகார எண்ணமும் நிறைந்த அரசர்களில் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி மிகவும் போற்றுதலுக்குரியவர்கள். இவர்களுக்கு பல்வேறு பெயர்கள். முதல்ல சொந்த பேரில் இவர் அல்மோஸ்ட் இவரை தெரியாது என்று சொல்லலாம். யூசுப் என்பது இவருடைய பெயர். ஆனால் யாருக்கும் அந்த பெயர் அறிமுகமில்லை. அவருடைய லக்குப் என்கிற பட்டப்பெயராக இருந்தது சலாஹுத்தீன். அதையும் தாண்டி அவருக்கு குன்யத் என்று சொல்லக்கூடிய சிறப்பு பெயராக இருந்தது அபுல் முதஃபர் என்பது. அபுல் முதஃபர் என்பதும் தெரியாது, யூசுப் என்பதும் தெரியாது, பட்டப்பெயராகிய சலாஹுத்தீன் மாத்திரம் நிலைத்து விட்டது வரலாற்றில். இந்த சலாஹுத்தீனுடைய பின்னணியிலே தான் உலகமெல்லாம் பிறக்கிற குழந்தைகளுக்கு இன்றளவும் 15 நூற்றாண்டுகளாக இஸ்லாமிய உம்மத்து பெயர் வைத்து கொண்டிருக்கிறது. இவர்கள் வாழ்ந்த காலத்தில் சற்றேறக்குறைய ஒரு 260 வருஷங்கள் ஃபாத்திமியாக்கள் என்கிற ஆட்சியாளர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள் எகிப்தை. அவர்களிடமிருந்து மீட்டு 262 வருஷத்துக்கு பின்னால் ஃபாத்திமிகளின் அரசாங்கத்தில் இருந்து அய்யூபிகளின் அரசாங்கத்திற்கு மாறுகிறது. அய்யூபிகளின் அரசாங்கத்தை நிறுவிய மன்னர், முதல் மன்னர் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் எக்கச்சக்கமான போர்களில் பங்கேற்றிருக்கிறார்கள். மாசக்கணக்கில் பேச வேண்டும் இவர்கள் பங்கெடுத்த போர்களை. பிரெஞ்சு படைகளோடு, ஐரோப்பிய படைகளோடு, வேற வார்த்தையில் சொன்னால் சிலுவை போர்களில் இவர்கள் எக்கச்சக்கமான முறைகள் பங்கெடுத்தார்கள். சிலுவை போர்களினுடைய மிகப்பெரிய கதாநாயகனாக அவர்கள் வாழ்ந்த நூற்றாண்டில் இவர்களை தவிர வேறு யாரையும் சொல்ல முடியாது. ஹிஜ்ரி கணக்கிலே 500க்கும் 600க்கும் இடையில், கிபி கணக்கிலே 1100 சில்லறை ஆண்டுகளில், அதாவது 11வது நூற்றாண்டு. பல்வேறு நூல்களில் இவர்களை பற்றிய கொள்கையும், இவர்களுடைய ஃபிக்குகும், இவர்களுடைய கல்வியும் எல்லாம் பேசப்பட்டிருக்கிறது. அகலு சுன்னத்து வல் ஜமாத்தை சார்ந்த எகிப்தினுடைய மிகப்பெரிய ஆளுமை ஒஃபியாத்துல் அயான் நூலிலே
அதனுடைய ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார், எகிப்து முழுக்க சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய அகீதாக்களை பரப்பியதில் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களுக்கு மிகப்பெரிய பங்குண்டு என்று எழுதியிருக்கிறார்கள். சரி வாருங்கள், அவர்களுடைய வரலாற்றைக்குள்ளே போகலாம். ஹிஜ்ரி 532, ஈராக்கில் இருக்கிற திக்ரித் என்ற ஒரு நகரம், அந்த நகரத்தில் தான் இவர்கள் பிறக்கிறார்கள். குருதிகள் என்று சொல்லுவார்கள் இவர்களுடைய பரம்பரை வம்ச பின்புலத்தை. இவர்களுடைய தந்தை நஜ்முத்தீன் அய்யூப் மிகப்பெரிய போர் வீரர், மிகப்பெரிய படை தளபதி, ஒரு பெரிய அமைச்சர், ஆளுநர், எல்லா தகுதிகளும் பெற்றிருந்தார்கள். அவர்கள் திக்ரித்தில் ஆளுநராக கவர்னராக இருந்தார்கள். அந்த நேரம் பார்த்து ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. இமாதுத்தீன் ஜங்கி என்ற ஒரு அரசர், அவர் இவரிடத்திலே அடைக்கலம் கேட்டு வந்தார். அதாவது சலாஹுத்தீன் அவர் அப்துல்லா அலியுடைய தகப்பனாரிடம் நஜ்முத்தீன் அய்யூப் ரஹ்மவுல்லா அடைக்கலம் கொடுத்தார். இது நாட்டினுடைய அதிபருக்கு, ஈராக்கினுடைய அதிபருக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. இரவோடு இரவாக இந்த ஊரை விட்டு காலி செய்து நீ வெளியேற வேண்டும் என்று அதிபர் உத்தரவு போட்டார். வேற வழியே இல்லை, இரவோடு இரவாக திக்ரித் நகரத்தில் இருந்து மூசல் என்ற ஒரு நகருக்கு குடி போகிறார். அந்த இரவு தான் குழந்தையாக பிறக்கிறார்கள் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள். பிறந்த குழந்தையை, அன்று இரவு பிறந்த பச்சை குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு இந்த நஜ்முத்தீன் அவர்களுடைய குடும்பம் ஒரு ஊரிலே இருந்து இன்னொரு ஊருக்கு இடம் பெயர்கிற போது கையிலே பிறந்த குழந்தையாக பச்சை மண்ணாக இருக்கிறார்கள் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள். வேறு வழி இல்லை, அங்கே போய் அந்த நாட்டிலே குடியேறி அங்கிருக்கிற ஊரிலே நல்ல பணிகளை எல்லாம் செய்து ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் இமாதுத்தீன் ஜங்கி அவர்கள் இந்த நஜ்முத்தீனை பக்கத்தில் இருந்த பலபக் என்கிற ஒரு ஊருக்கு கவர்னராக நியமனம் செய்கிறார்கள். அதபடியே வரலாறு தொடர்கிறது. கொஞ்ச நாளைக்கு பின்னால் இமாதுத்தீன் ஜங்கி கொல்லப்படுகிறார். அவர்களுக்கு பின்னாலே நூருத்தீன் ஜங்கி என்பவர் ஆட்சிக்கு வருகிறார். நூருத்தீன் ஜங்கி வருகிற போது நூருத்தீன் ஜங்கியினுடைய ஆட்சி காலத்தில், அது இவர்களுடைய பொற்காலம், சலாஹுத்தீன் அய்யூபி உள்ளூரில் இருக்கிற கல்வியெல்லாம் படித்து முடித்து விட்டு திமிஷ்க் நகரத்திற்கு, டமாஸ்கஸுக்கு அவர் அனுப்பப்படுகிறார். டமாஸ்கஸில் போய் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி நிறைய இல்முகளை எல்லாம் படிக்கிறார். அப்போதான் இஸ்லாத்தில் ஆர்வம் ஏற்படுகிறது. அதுவரை அவர் எல்லாரையும் போல ஒருவர், அவ்வளவுதான். மிக அதிகமான இஸ்லாமிய வேட்கை அங்கே வருகிறது. இஸ்லாமிய வேட்கைக்கு இரண்டு காரணம் சொல்லுகிறார்கள். ஒன்று என்னன்னா, முதல் சிலுவை போர். முதல் சிலுவை போர் கிறிஸ்தவர்களில், ஐரோப்பியர்களில் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மிகப்பெரிய அளவில் ஜெருசலத்தை மீட்பதற்காக வேண்டி, ஜெருசலத்தை கைப்பற்றுவதற்காக வேண்டி போராட்டம் நடத்தி போர் செய்து அவர்கள் திடீரென்று ஜெருசலத்தை தாக்கிய போதுதான் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களுக்கு ரோஷம் வருகிறது. இது விடக்கூடாது. அதற்கு பிறகுதான் வேகமாக இஸ்லாமிய பற்றும், பைத்துல் முகத்தஸ் மீது பற்றும், நம்முடைய மண்ணில் நம்முடைய இபாதத்து வழிபடக்கூடிய தலங்களை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது, விட்டு கொடுத்து விடக்கூடாது என்கிற ஆர்வமும் வேட்கையும் அவர்களுக்கு வருகிறது. அரபி இல்முகள் எக்கச்சக்கமாக திமிஷ்களை இவர்கள் படித்தார்கள், ஃபிக்ஹ் இஸ்லாமி படித்தார்கள். அதில் குறிப்பாக இராணுவத்தை வழிநடத்துவது சம்பந்தமான கிதாபுகள் நிறைய ஓதினார்கள். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி இல்முல் அன்சாப் என்று சொல்லக்கூடிய அரபுகளிடத்தில் ஃபேமஸான பரம்பரைகளை குறித்த கல்வி, இல்முல் அன்சாபை படித்தார்கள். தாரீஹுல் அரபு, அரபுகளினுடைய வரலாற்றை நிறைய படித்தார்கள். கவிதைகளிலே இவர்கள் நிறைய ஆர்வம் கொண்டு கவிதை நூல்களை படித்தார்கள். திவானே ஹமாசா இன்றைக்கும் அரபி கல்லூரிகளிலும் அப்துல் உலமாக்களிலும் அதிகமாக அறியப்பட்டிருக்கிற திவானே ஹமாசாவெல்லாம் இவர்கள் எப்போதும் மனப்பாடம் செய்து வைத்திருப்பார்கள். இதையெல்லாம் தாண்டி இன்ஜினியரிங் படிப்பு சம்பந்தப்பட்ட ஹந்தசா, அது சம்பந்தப்பட்ட படிப்பையெல்லாம் படித்து அதனுடைய கிதாபுகளை படித்து தேர்ந்த அறிவாளியாக திகழ்ந்தார்கள். அது ஏனோ அவர்களுக்கு மேத்ஸில், கணக்கில் அவர்களுக்கு ஆர்வம் அதிகம். எனவே கணக்கு சம்பந்தப்பட்ட கிதாபுகளை எல்லாம் அந்த காலத்தில் எவ்வளவு தூரம் விற்பன்னர்களிடம் போய் படிக்க முடியுமோ எல்லாவற்றையும் படித்து முடித்தார்கள். ஃபாத்திமிகள் என்று சொல்லக்கூடிய மிஸ்ரு தேசத்தை, எகிப்து தேசத்தை,
ஆண்டு கொண்டிருந்த அந்த ஃபாத்திமிகள் இடத்துல இவர் போய் உறவு வைத்து கொள்ளுகிறார். ஃபாத்திமிகள் எகிப்தில் சூர்யா நாட்டை சார்ந்தவர், சிரியா நாட்டை சார்ந்தவர்கள். இந்த எல்லாத்துக்கும் கூட்டு படைக்கு இவரை தளபதியாக ஆக்குகிறார்கள். பிரம்மாண்டமான இந்த பொறுப்புக்கு இவர்கள் வருகிற போது வயது 18. 18 வயதிலேயே மிகப்பெரிய சிகரம் தொட்ட சாதனை என்று சொல்ல வேண்டும். 2 நாடுகளின் கூட்டுப்படைக்கு தலைமை. இன்னொன்றும் சொல்ல வேண்டும், இவர்கள் வாழ்ந்த எகிப்து தேசத்தில் ஒரு நேரத்தில் ஷியாக்கள் மற்றவர்களினுடைய ஆதிக்கம் எல்லாம் அதிகமாக இருந்த போது சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய கொள்கைகளை ஒரு லட்சியத்தோடு எடுத்து பரப்பியவர்கள் இவர்கள். வரலாற்றில் எந்த அளவுக்கு வருகிறது என்றால், இவர்கள் கை குழந்தையாக இருந்தபோது இவர்களுடைய தந்தை முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரகுல் அஜீஸ் அவர்களிடத்தில் இந்த கை குழந்தையை எடுத்து கொண்டு போக, அதுவும் யாருக்கும் தெரியாமல் ஒரு மறைமுக சந்திப்பில் பக்தாதில் வைத்து, சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் குழந்தையாக இருக்கிற போது முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரகுல் அஜீஸ் அவர்கள் ஹிஜ்ரி 533 வருஷமே, அதாவது குழந்தை 1 வருஷ குழந்தையாக இருக்கிறப்பவே கொண்டு போய் துவா வாங்கிவிட்டு வந்தார்கள். இந்த குழந்தையின் பரக்கத்துக்காக முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரகுல் அஜீஸ் அவர்கள் துவா செய்தார்கள். அதனாலோ என்னவோ பின்னாக்களில் சூஃபியாக்களிடமும் அன்றைய காலத்தில் பெரிய கல்வியாளர்களாக கருதப்பட்ட அஷாரியாக்கள் அவர்களிடத்திலெல்லாம் போய் நெருங்கிய தொடர்பு சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி வைத்திருந்தார்கள். எதுக்கு எடுத்ததுக்கெல்லாம் போய் மஷூரா கேட்கறதுக்கு அவங்க சிறந்த சூஃபிகளிடமும் சிறந்த அஷாரியனுடைய ஆலிம்களிடத்திலையும் போய் மஷூராக்களை வாங்கி கொண்டு அதன்படி அவர்கள் செயல்பட்டார்கள் என்றெல்லாம் வரலாற்றிலே இருக்கிறது. இவர்களுக்கு தோதுவாக அடுத்தடுத்த நகர்வுகள் அங்கே அரசியலிலே நடக்க ஆரம்பித்தது. நூருத்தீன் ஜங்கி அவர்கள் திமிஷ்க் மீது படையெடுப்பதற்கு போனார்கள். ஒரு படைக்கு நீதான் தளபதினு நியமிச்சுட்டாங்க. அப்போதும் இவர்களுக்கு வயது 18. திமிஷ்கின் மீது முதன் முதலாய் போர்க்களத்திற்கு தளபதியாய் படையெடுத்து போகிறார்கள். நான் சொல்லிக்கொண்டு வந்த நூருத்தீன் ஜங்கி என்பவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மகுல்லா அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் பேருபகாரம் புரிந்த நூருத்தீன் ஜங்கி இறந்ததற்கு பிறகு கைமாறு செய்ய நினைத்தோ என்னவோ நூருத்தீன் ஜங்கி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுடைய மனைவி இஸ்மத்துத்தீன் ஹாத்தூன் என்ற அந்த அம்மாவுக்கு பேர், வயதானவர் தான். இஸ்மத்துத்தீன் ஹாத்தூனை நூருத்தீன் ஜங்கிக்கு பின்னாலே சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் மணமுடித்து கொண்டார்கள். அவ்வாறு திருமணம் முடித்து இவர்களுக்கு குழந்தைகள் எல்லாம் பிறந்தது. இவர்களுடைய குடும்ப விவரத்தை இன்ஷா அல்லாஹ் பின்னாலே பார்ப்போம். திமிஷ்க ஜெயிச்சாச்சு. ஹலப்னு ஒரு ஊர் இப்போ அலிப்போன்னு சொல்கிறாங்க, ஹலபை ஜெயித்து விட்டார்கள், மூசலை ஜெயித்து விட்டார்கள். அஸ்கலான் என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய மார்க்கறிஞர்கள் எல்லாம் பிறந்த ஊர், புகாரியுடைய விரிவுரையாளர் நம்ம இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஊர், அதையெல்லாம் சேர்த்து கொண்டார்கள். ஒரு பெரிய பேரரசை அவர்கள் உருவாக்கினார்கள். இந்த பேரரசுக்கு அய்யூபிய பேரரசு என்று பெயர். இந்த அய்யூபிய பேரரசனுடைய பிதாமகன் அல்லாமா சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மகுல்லா 2 தடவை சிலுவைக்காரர்கள், சிலுவை போரை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய கொலை முயற்சி செய்தார்கள். 2 தடவையிலும் தப்பிவிட்டார். 2வது தடவை கிட்டத்தட்ட மயிரிழையில் தப்பினார்கள், நூலிழையில் தப்பினார்கள் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கட்டத்தில் அல்லாஹ் இவர்களை பாதுகாத்தான். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் சிரியா நாட்டுக்கு வருகிற போது பல தடவை வந்தார்கள், எல்லாம் இந்த சிலுவை போர்களுக்காக. எத்தனை தடவை போர் நடந்துச்சோ அத்தனை தடவையும் ஓட 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 எதிரிகளை திருப்பி அனுப்பிச்சாங்க. எல்லா சிலுவை போர்களிலும் ஐரோப்பியர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் எதிரிகளெல்லாம் தோற்று போனார்கள். சலாஹுத்தீன் அய்யூபியிடம் தோற்று தோற்று சடைந்து போன சமுதாயம் அந்த சமுதாயம். நான் ஒரே 1 தடவை மட்டும் நடக்கலை, உங்களுக்கு 40 ஆச்சு சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபிக்கு. ஒரு பெரும் படையோடு போனார்கள். போய் சிலுவை போர் நடந்து கொண்டிருக்கிற போது வேற வழி இல்லை, தோல்வியை சந்திக்க வேண்டியதாயிற்று. சலாஹுத்தீன் அய்யூபியின் படையோடு போனவர்களில் 1/10 திரும்பினார்கள் ஊருக்கு. இதையெல்லாம் இறந்து போனார்கள், சிறைபிடிக்கப்பட்டார்கள். அந்த 1 தான் இவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற பெரிய தோல்வின்னு சொல்லலாம்.
அந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் நீங்கள் வரலாறு படித்தா தெரியும், ஃபுல்லாக சொல்ல முடியாது. முதல் சிலுவை போர், இரண்டாம் சிலுவை போர், மூன்றாம் சிலுவை போர், இந்த மூன்றிலேயும் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களுடைய கண்ணுக்கு முன்னாலே, அவர்களுடைய கவனத்துக்கு முன்னாலே தான் எல்லாம் நடக்கிறது. அர்னாத் என்று அரபியில் சொல்லுவார்கள், இன்றைக்கு ஆங்கில வரலாறு ரொனால்டு என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் அல்லவா. இந்த ரொனால்டோடு நிறைய யுத்தம் நடந்தது. அந்த பக்கம் ரொனால்டு படைத்தலைவர், இந்த பக்கம் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி படைத்தலைவர். படைகளோடு மட்டும் மோத வேண்டும், ஆனால் அந்த அர்னாத், அந்த ரொனால்டு முஸ்லிம் வணிகர்களை குறிவைத்து வணிகர்களை கொலை செய்தான், கடைகளை எல்லாம் தீக்கிரையாக்கினான். அதற்கு பிறகு முஸ்லிம்கள் புனிதமாக கருதக்கூடிய பள்ளிவாசல்கள், முஸ்லிம்கள் புனிதமாக கருதுகிற அடக்க ஸ்தலங்கள், பைத்துல் முகத்தஸ் உள்ளிட்ட புண்ணிய தலங்கள் எல்லாவற்றின் மீதும் அவன் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தான். வேற வழியே இல்லை, அவனை மூர்க்கத்தனமாக எதிர்த்தார்கள். பக்கத்தில் இருந்த பைரோத் நாடு 577 சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி பைரோத்தின் மீது படையெடுக்கிறார்கள். நீ பைரோத்தில் படையெடுத்துட்டியா, நான் உன் மக்கா மதினாவை என்னன்னு பார்க்குறேன்னு சொல்லி மக்காவின் மீதும் மதினாவின் மீதும் ரொனால்டு அங்கிருக்கிற மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய துன்பத்தை தருகிற வண்ணம் மக்காவையும் தாக்கினான், மதீனாவையும் தாக்கினான். அதோடு விடவில்லை, ஹஜ்ஜுக்கு செல்பவர்களின் வாகனங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தினான். எக்கச்சக்க அக்கிரமக்கங்களை செய்த ரொனால்டை நேருக்கு நேர் சந்தித்து அவனோடு வெற்றி கொள்ளுவதற்கு மிகுந்த சிரத்தை எடுத்துக்கொண்டு ஜெயித்தவர்கள் ஏறத்தாழ ரொனால்டு. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேத்துக்கு இடையில் ஒரு வித்தியாசம் இருக்கு. சலாஹுத்தீன் அய்யூபி இவ்வளவு பெரிய எதிரிட்ட கூட போர் வீரர்களா வர்றவங்க யாரோ அவங்கள மட்டும் அடிப்பாங்க. ஆனா இவன் போர் வீரர்களை மட்டுமல்ல, ஊருக்குள்ளே புகுந்து பொதுமக்களை தாக்குவது, இபாதத்துக்கானாக்களாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் இது போன்ற இடங்களை தாக்குவது, முஸ்லிம்கள்ல உள்ள பொதுமக்களை அடிப்பது, இந்த வேலைகளை எல்லாம் அவன் செய்து கொண்டான். ஹாஜிகளை போய் அவங்க போயிட்டுருக்கிறப்போ அவர்களை அடித்து துவம்சம் செய்துவிட்டு, ஐன முஹம்மதுக்கும் உதுஉஹு யஹ்ஃபதுக்கும், எங்க உங்க முகம்மது, நீங்கெல்லாம் கூப்பிடுங்க முகம்மத, அவர் வந்து உங்களை காப்பாற்றுவார் என்று கிண்டலாக சொன்னவர். அதனால்தான் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி எல்லாத்தையும் மன்னிச்சாங்க, அவன் படையில உள்ளவங்களை எல்லாம் மன்னிச்சாங்க, ஆனா அவனை மட்டும் மன்னிக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் கடைசியாக கடைசியாக அவனை கொல்ற முடிவு எடுத்தாங்க. உடம்பு சரியில்லாமல் போச்சு, ரொனால்டு கூட மோதிட்டு இருக்கிறப்போ காய்ச்சலா படுத்திருக்கிறாங்க. துவா செஞ்சாங்க, அல்லாட்ட யாழ்லா எனக்கு மட்டும் இந்த நோயில மௌத்தை நீ கொடுக்காம இருந்தா நான் உன்னிடத்துல ரெண்டு வாய்தா செய்கிறேன், ரெண்டு வாக்குறுதி. ஒன்று, மக்காவை தாக்கிய, மதீனாவை தாக்கிய, ஹாஜிகளை தாக்கிய, ஹாஜிகளின் வாகனங்களை தாக்கிய ரொனால்டை என் கையால் கொள்ளுவேன். ரெண்டாவது, அவர்கள் வசம் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களின் பூர்வீக சொத்தாக இருக்கிற குதுசை நான் மீட்பேன், மீட்டு இஸ்லாமிய உலகத்திற்கு அதை ஒப்படைப்பேன். இந்த ரெண்டும் சத்தியம் என்றார்கள். அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்தான். அதே போலவே ரொனால்டை கொன்றார்கள், பைத்துல் முகத்தஸை மீட்டார்கள். வரலாறுல இப்படி கூட எழுதுறாங்க, இவ்வளவு போர்க்களங்களை சந்தித்த, நூற்றுக்கணக்கான போர்கள் நூற்றுக்கணக்கான இடங்களில், வாழ்க்கையில ஒருத்தரை மட்டும்தான் கொலை பண்ணியிருக்காங்க. நம்ப முடிகிறதா? ஒரு பிரம்மாண்டமான படை தளபதி, எக்கச்சக்க யுத்தகலங்களை சந்தித்தவர், வாழ்க்கையில ஒருத்தரை தான் கொன்றார். இந்த ரொனால்டை தவிர யாரையும் கொல்லல. பொதுவாகவே போர்க்களத்துல சிறை பிடிச்சா உங்க ஊருக்கு போறதுன்னா போகலாம், ஜெயிலுக்கு போறதுன்னா போகலான்ருவாங்க, அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. ஜெயிலில் இருக்கிறவங்களையும் அப்பப்போ வந்து உங்களுக்கு மன்னிப்பு தர தயார், நீங்கள் போகிறதா இருந்தால் போகலான்ருவாங்க. எதிரிகளை கூட மனிதாபிமானத்தோடு நடத்தியவர்கள் என்பதால் இன்றைக்கும் ஐரோப்பாவினுடைய ஹிஸ்டரியில் தவிர்க்க முடியாத மனித நேயராக சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் அறியப்படுகிறார்கள். இந்த ரொனால்டு கூட உள்ள அத்தனை பேர்த்தையும் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வாழ்க்கையில் ஒரே ஒருத்தரை கொலை பண்ணாங்க, அது அல்லாஹ்வோடு அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்த பிரகாரம் ரொனால்டை அவர்கள் கொலை செய்தார்கள், பைத்துல் முகத்தஸை மீட்டு இஸ்லாமிய உலகத்திடத்தில் அதை ஒப்படைத்தார்கள். பைத்துல், இப்போ எல்லா போர்களையும் சொல்லலைன்னாலும் பைத்துல் முகத்தஸை இவங்க மீட்டதை சொல்லணும். சிலுவைக்காரர்கள் பைத்துல் முகத்தஸுக்குள்ளே நுழைந்தார்கள். எத்தனை வருஷம் உள்ள இருந்தாங்க? 20 வருஷ காலங்கள் அவர்களுடைய கையில் பைத்துல் முகத்தஸ் இருந்தது.
இருபது வருஷமாக இந்த பிரம்மாண்டமான நபிமார்கள் கட்டித்தந்த இஸ்லாத்தினுடைய பரம்பரை சொத்தான இந்த பள்ளிவாசலை மீட்பதற்கு யாருமே இல்லையா என்று எல்லோரும் உலகம் துவா செய்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் தான் அல்லாஹ் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களுடைய கையில கொடுக்கிறான். அவர்கள் மீட்டுவதற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்கிறார்கள். ஹிஜ்ரி 584 ஜெருசலத்தை சுத்தி முற்றுகையிட்டாங்க சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய படைகள். நீங்க சாதாரணமா படைகள்ல ஒன்னு ஏதோ ராணுவ வீரர்கள்லாம் நினைச்சுக்க வேணாம், சலாஹுத்தீன் அய்யூபுக்கு பின்னாலே எக்கச்சக்கமான உரமாக்கள், படையில இருந்ததே உரமாக்கள். அத்தனை பேரும் தலைப்பாகைகளோடு நீண்ட அங்கியோடு போருக்கு வந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து ஜெருசலத்தை சுத்தி வளைச்சிட்டாங்க. அங்கிருந்த பிரெஞ்சுக்காரர்கள் சிலுவைக்காரர்கள் எல்லாரையும் கைது செய்தார்கள். ஒரு சில என்ன விரல் விட்டு என்னும் நாட்களிலேயே ஜெருசலம் கைக்கு வந்து விட்டது. அல்லாஹு அக்பர். ஜெருசலம் கைக்கு வந்து அது இஸ்லாமிய பேரரசாக அறிவித்து விட்டார்கள். நான் இங்கே தவிர்க்க முடியாமல் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும், அவர்களுக்கு பின்னாலே நிறைய உலமாக்கள் இருந்து உருவாக்கினார்கள், உலமாக்கள் இருந்து போரிட்டார்கள் என்று சொன்னேன். ஜெருசலத்தை மீர்க்கிற போரில், பைத்துல் முகத்தஸை முஸ்லிம் உம்மத்திற்கு தரக்கூடிய இந்த போரில் ஈடுபட்ட உலமாக்களில் நிறைய பேர் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா அவர்களிடத்தில் ஓதியவர்கள், அவர்களுடைய மாணவர்கள். அல்லாமா இப்னு குதாமா அல் ஹம்பலி ரஹ்மஹுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஏறத்தாழ 300 பேர் பக்தாதிலே முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி இடத்துல ஓதியவர்கள். நாங்கள் அங்கே பாடத்தை படித்துவிட்டு சலாஹுத்தீன் அய்யூபிக்கு பின்னாலே வந்து நாங்கள் பைத்துல் முகத்தஸை மீட்பதற்கு நின்றோம். இங்குதான் கவனிக்க வேண்டும், அந்த காலத்திலே மதரசாக்களில் உருவாக்கப்பட்ட உலமாக்கள் உலமாக்களாக ஆலிமீன்களாக முஅல்லிம்களாக மட்டும் இல்லை, முஜாஹிதீன்களாகவும் இருந்திருக்கிறார். போர் செய்யும் அறப்போர் வீரர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சேர்ந்துதான் அல்லாஹுடைய பெரிய ஏற்பாடு சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி பைத்துல் முகத்தஸினுடைய சாவியை வாங்குகிறார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் ஏறத்தாழ ஒரு 500 வருஷத்திற்கு முன்னால் கிறிஸ்தவர்களிடமிருந்து உமர் ரதியல்லாஹு அன்ஹு அந்த சாவியை வாங்கினார்கள். அதற்கு பிறகு பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு உமர் ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு பின்னால் அதிகாரம் எடுக்கோடு நிமிர்ந்த நன்னடையோடு நான் ஒரு முஸ்லிம் என்கிற சூளுரையோடு சிலுவைக்காரர்களிடமிருந்து சாவியை வாங்கியவர்கள் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி. அது என்னமோ தெரியல, வரலாற்றில் ஒரு வித்தியாசமான பொருத்தம் நடந்தது. என்ன பொருத்தம் தெரியுமா? மிகச்சரியாக ரஜபு மாதம் பிற 27 சாவியை ஒப்படைக்கிறார்கள். பைத்துல் முகத்தஸுக்குள்ளே போகிறார் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி. உங்களுக்கு தெரியும், நபிசல்லா அலி செல்லம் மேராஜுக்கு போனது ரஜப் 27. ரஜப் 27 என்று புனித மக்காவினுடைய காபாவுக்கு அருகே உமஹானி அம்மாவுடைய வீட்டில் இருந்தது அல்லாஹ் அன்ஹா. அங்கிருந்து புறப்பட்டவர்கள் பைத்துல் முகத்தஸுக்கு வந்து நள்ளிரவிலே நுழைந்தார்கள். அந்த வரலாற்று பின்னணியை கொண்டு வந்து அல்லாஹ் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமகுல்லாவுடைய வாழ்க்கையில ஒரு தொடர்பை ஏற்படுத்த எண்ணினானோ என்னவோ, அதே இரவு 27வது இரவிலே உள்ளே நுழைகிறார்கள். உள்ளே நுழைந்து பைத்துல் முகத்தஸை தம்முடைய கையாலே முஸ்லிம்களுக்கு மீட்டு தருவதற்கு ஏற்பாடு செய்த, அதுவரைக்கும் ஆயுளையும் ஆஃபியத்தையும் தந்த அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தி அவர்கள் பைத்துல் முகத்தஸில் தொழுதார்கள் என்று நாம் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபியினுடைய குதுசினுடைய பிரவேசத்தை பார்க்கிறோம். இதற்கு பின்னால் ஓரளவு கையில் வந்துருச்சுன்னு நினைச்சோமல்ல, மீண்டும் போர் தொடுத்தார்கள். அது 3வது சிலுவை போர் என்கிறோம். இதற்கு தலைமையேற்றவன் ஃபர்ஸ்ட் ரிச்சர்டு என்கிற ஐரோப்பியன் ரிச்சர்டு, அவன் பேர் முதல் ரிச்சர்டு என்று சொல்லுவார்கள். ஜெருசலத்தை மீண்டும் மீட்க வேண்டும், ஜெருசலம் எங்களுடைய புனித ஸ்தலம். எக்கச்சக்கமான முயற்சிகள் அதற்கு செய்யப்பட்டது. சிறு சிறு அரசர்கள் சேர்ந்து கொண்டார்கள், சிறு சிறு அதிபர்கள் எல்லாம் வந்தார்கள், ஆளுக்கால் படையை அனுப்பினார்கள். அல்லாஹுவின் ஏற்பாடு 3வது சிலுவை போரின் கட்டத்திலும் கடைசி வெற்றி அல்லாஹு தாலா சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களுக்கு கொடுத்தான். கொஞ்ச நேரம் நம்ம இந்த போர் சூழல்ல இருந்து வெளியே வந்து கொஞ்சம் யோசிப்போமே. இந்த ரிச்சர்டுக்கும் சலாஹுத்தீன் அய்யூபிக்கும் ரெண்டு பேரும் நேர் எதிரிகள், ஆனா நண்பர்கள். படை வேற, இராணுவம் வேற, சண்டையெல்லாம் வேற, போர்லாம் நடக்கும். ஆனா மனிதாபிமான அடிப்படையில் அந்த படைக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்திருக்கிறார்கள். இதைத்தான் இன்றளவும் கூட வரலாற்று ஆசிரியர்கள், ஏன் இன்னைக்கு நீங்க யூடியூப்ல சலாஹுத்தீன் அய்யூபியினுடைய சினிமா
அவங்க சம்பந்தப்பட்ட ஃபிலிம் டாக்குமெண்ட்ரி நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் சரி, ஒரு ஐரோப்பிய வரலாற்று ஆசிரியர் கூட குறை சொல்லி எழுதலை. ஒரு முஸ்லீம் உலகிற்கு தலைமை தாங்கிய ஒரு தலைமையை ஏன் குறை சொல்லலை? இப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானம் நிறைந்தவர்களை நாம் பார்த்ததே இல்லை. போர் மரபுகளை மீறாமல், ஒழுக்கங்களை மீறாமல் எவ்வளவு அழகாக போர் செய்திருக்கிறார்கள். ரிச்சர்டுக்கு உடம்பு சரியில்லை. போர் நடந்துட்டு இருக்கிறப்போ, சிலுவை போர் நடக்கிறப்போ, தங்களுடைய அரண்மனையில் இருந்த அரச வைத்தியரை அனுப்பி நீ போய் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பாருன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. உலகத்தில் யாருக்கு இது வரும்? அவன் எப்போ சாவானோ எப்போ உழுகுவானோ நினச்சிட்டு இருக்கிற நேரம். ஆனால் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா அரசவை. போர் என்பது வேறு, யுத்தகலம் என்பது வேறு, வீரர்களும் வீரர்களும் மோதுவது வேறு, மனிதாபிமானம் வேறு. இந்த பண்பாடு இஸ்லாமிய பண்பாடு, இஸ்லாமிய ஆட்சியாளர்களின் பண்பாடு. ஒரு சில அறிவிப்புகளில் இப்படியும் கூட இருக்கிறது. மாறு வேடத்தில் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களே போய் வைத்தியம் பார்த்தார்கள். அவங்க யாருக்கும், ரிச்சர்டுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு அவங்க ஊரில் இருந்து, அதாவது மிஸ்ரிலிருந்து ஏதோ வைத்தியர் வந்திருக்காருன்னு நினைச்சாங்க. அது வைத்தியர் அல்ல, சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி தான் மாறு வேடத்தில் போனார் என்று சொல்பவர்களும் உண்டு. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் அடிக்கடி ரிச்சர்டுக்கு ஏதாவது அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்புவார்கள். அந்த அன்பளிப்புகளில் அதிகமாக பழ வகைகளும் அத்தர் வகைகளும், எதிர்ப்படையினுடைய தளபதிக்கு இதெல்லாம் போகுது அப்படிங்கிறது. போர் செஞ்சுக்கிட்டே இருந்தால் அவன் குதிரை அடி வாங்கி செத்துருச்சு, ரிச்சர்டுடைய குதிரை. வந்து சொன்னார்கள் சில பேர், ரிச்சர்டுடைய குதிரை செத்துருச்சு, ஒரு மாபெரும் தடை படை தளபதி ஒரு சரியான குதிரை இல்லாமல் போர் செய்வது போருக்கு நியதி அல்ல. ரெண்டு ஆக உயர்ந்த குதிரைகளை அனுப்பி, அது போர்க்களத்தில் தேர்ந்த குதிரைகளை அனுப்பி இதை வைத்து கொண்டு போர் செய். யாருக்கு எதிராக? தனக்கு எதிராகத்தான் போர் செய்ய போகிறான். ஆனால் அவனுக்கு ரெண்டு குதிரைகளை எல்லாம் அனுப்பினார்கள். நற்புறவு வேறு, போர்க்களத்தில் சந்திக்கிற அந்த வீரம் செறிவது வேறு. இவருடைய தம்பி சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபுடைய தம்பி அல் மலிக்குல் ஆதில், மலிக்குல் ஆதிலுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? கிறிஸ்தவராக இருந்த ரிச்சர்டுனுடைய தங்கச்சி ஜோன் அப்படின்னு பேர், அந்த ஜோனை கல்யாணம் பண்ணி வச்சார். அப்போ உங்களுக்கு ஒரு சட்டம் தெரிஞ்சிருக்கும், அகில கிதாபுகளை திருமணம் செய்வது அப்போது கூடும். வேதம் கொடுக்கப்பட்ட யூத நசராக்கள், தௌராத்தும் இஞ்சியிலும் திருத்தப்படுவதற்கு முன்னால் இருக்கிற அவர்களை திருமணம் செய்வது கூடும் என்கிற அனுமதியின் பேரில் ரிச்சர்டினுடைய சொந்த தங்கையை தன்னுடைய சொந்த தம்பியாக இருக்கிற மலிக்குல் ஆதலுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். இவர்கள் இருவரின் நட்பின் மூலம் ரெண்டு சமுதாயத்திற்கிடையிலே நட்பு நீண்ட காலமாக இருந்தது. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம்ல, இங்கே ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. என்ன தெரியுமா? நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. அதாவது அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ போனது வந்து இவர் அல்ல, அரண்மனை வைத்தியர் அப்படின்னு வச்சுக்கிட்டா, நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிற செய்தி ரிச்சர்டும் சலாஹுத்தீன் அய்யூபியும் சந்திச்சதே இல்லை. ஆனாலும் உற்ற நண்பர்கள். அன்பளிப்பு போகிறது, பழம் போகிறது, அத்தர் போகிறது, குதிரை போகிறது, மருந்து போகிறது, அங்கிருந்து இங்கே வருது, இங்கிருந்து அங்கே போகுது. ஆச்சரியமாக பார்க்கிறது உலகம். இவர்கள் என்ன போர் செய்கிறார்களா, இல்லை ஏதாவது உறவு பேசிக் கொள்கிறார்களா? தினந்தோறும் போர் நடக்கிறது. சிலுவை போரின் போது ஒரு எதிரிப்படையினுடைய தளபதி, வேற மதத்தை சார்ந்த படையின் தளபதி, வம்பு பண்ணுவதற்கென்றே வந்து பைத்துல் முகத்தஸை அடித்து துன்புறுத்துவதற்காக, தாக்குவதற்காக வரக்கூடிய ஒரு தளபதியை எவ்வளவு தூரம் மனிதாபிமானத்தோடு இவர்கள் வரவேற்றிருப்பார்கள்? ரெண்டு பேத்துக்குள்ள தொடர்பு போகிறா, ஒன்று தூதுவர்கள் மூலமா அல்லது கடிதங்கள் மூலமா, இது மட்டும்தான். கடைசியாக ரிச்சர்டும் தோற்று போனான். மூன்றாவது சிலுவை போர் முடிவுக்கு வந்தது ரம்லா ஒப்பந்தம்னு பேர். அந்த ஒப்பந்தம், 600,000 பேரோட வந்த ரிச்சர்டுடைய படையில 100,000 பேர் மட்டும்தான் ஊருக்கு போனாங்க. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி எவ்வளவு பெரிய படை தளபதிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வந்தது 600,000 பேர், திரும்ப போனது 100,000 பேர். கடைசியாக ரிச்சர்டும் ஒப்புக்கொண்டு ஆயுதங்களை கீழே போடுவதாக, போரை தொடரவில்லை என்று அறிவித்ததற்கு பிறகு ஜெருசலம் முஸ்லிம்கள் வசமே இருக்கும் என்று கையெழுத்திட்ட ரம்லா ஒப்பந்தம், வரலாற்று சிறப்பு மிக்க ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துக்குள்ளே எல்லாம் ரொம்ப நேரம் பேச வேண்டியது இருக்கும். சுருக்கமாக ரம்லா ஒப்பந்தம் என்று வைத்துக் கொள்வோம். ரம்லா ஒப்பந்தப்படி இனிமேல் ஜெருசலம் உங்களுடையது என்று
ரிச்சர்டும் அவர்களுடைய லட்சக்கணக்கான படைகளும் சொல்லிட்டு போனதுக்கு பின்னாடியும் கூட எவ்வளவு பெரிய மனிதாபிமானம் தெரியுமா? ஜெருசலத்தில் இருந்த யூதர்கள் யகூதிகள் அத்தனை பேத்துக்கும் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி சொன்னாரு, ஆட்சி என்னுடையது என்பதால் யாரும் வெளியே போக வேண்டாம், நிம்மதியா நீங்க வழக்கம் போல உங்க முறை பிரகாரம் நீங்க இங்க இருங்க. இதுதான் இஸ்லாமிய ஆட்சியாளர்களின் சகிப்புத்தன்மை. யூதர்கள் எங்கெல்லாம் நாடோடிகளாக உலகம் முழுக்க சுற்றினார்களோ அவர்களினுடைய வரலாற்று காலங்களை வாசித்து பாருங்கள், அவர்கள் நிம்மதியாக இருந்த இடம் என்பது இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு கீழேதான். அவர்கள் யூதர்கள் எங்கும் போக வேண்டாம் என்று அங்கேயே அவர்களை அனுமதித்தார்கள். எருசலம் எல்லாம் மீட்டு பைத்துல் முக்கத்தஸ் கைக்கு வந்து விட்டது, இனி என்ன? ஓரளவு அவர்கள் ஓய்வுக்கு வரக்கூடிய நேரம். நல்லா தெரிஞ்சுங்க, வயசு மொத்தமே 57 தான். 532 பிறக்கிறாங்க, 87 வஃபாத் ஆகிறாங்க. 57 வருஷத்தில் உலகத்தின் கவனத்தை எல்லாம் ஈர்த்த ஒரு பெருமகன் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமகுல்லா. ஒரு பக்கம் பள்ளிவாசலை மீட்டு தந்தது பைத்துல் முக்கத்தஸை, ஒரு பக்கம் சுன்னத்துவல் ஜமாஅத்தினுடைய கொடிய ஏறத்தால் அந்த பக்கம் எல்லாம் நட்டனது. ஒரு அய்யூபிய பேரரசுன்னு சொல்லி பிரம்மாண்டமான பேரரசை உருவாக்கினது. உமையாக்கள் ஃபாத்திமிகளுக்கு பின்னால், உஸ்மானியாக்களுக்கு பின்னால் ஃபாத்திமிகள், ஃபாத்திமிகளுக்கு பின்னாலே ஒரு அய்யூபிய பேரரசு. இவங்க வஃபாத்தாகி ஏறத்தால் 60 வருஷம், 57 வருஷம் அய்யூபிய பேரரசு மத்திய கிழக்கு நாடுகள் முழுக்க ஆண்டது என்றால் அத்தனைக்கும் சேர்ந்து ஒரே ஒரு விதை, அந்த விதை சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி. காலமெல்லாம் வாழை பிடிச்சிக்கிட்டு, போரை பிடிச்சிக்கிட்டு, படையை பிடிச்சிக்கிட்டு, சிலுவைக்காரர்களோடு யுத்தம் நடத்தி நடத்தியே களைத்து போனவர்களால் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒதுக்கி ஹஜ்ஜுக்கு போக முடியலை. ஹஜ்ஜுக்கு போகலை கடைசி வரையும். ஆச்சரியமாக இருக்குது, பக்கத்தில் உள்ள பை ரோடு பயணப்படக்கூடிய தூரத்தில் இருந்தும் கூட போகலை, அல்லாஹ் நாடலை ஹயர். அன்னைக்கு சொல்கிறாங்க அவர்கள் வஃபாத் ஆகிற வருஷம், எனக்கு தான் ஹஜ்ஜினுடைய வாய்ப்பு கிடைக்கல. ஹாஜிகள்லாம் திரும்பி வர்றாங்களா, வாங்க ஊர் எல்லையில் போய் ஹாஜிகளை வரவேற்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு ஊருக்கு வெளியே வந்து நின்று வர்ற ஹாஜிகள்கிட்ட எல்லாம் முசாபகா செய்து அவர்கள் தருகிற ஜம்சமை வாங்கி குடித்து விட்டு அன்னைக்கு இரவு பூரா ஹாஜிகளோடு கழித்து விட்டு வந்து படுத்தவர்கள் தான் நோய்வாய்ப்பட்டார்கள். கடுமையான காய்ச்சல், என்னென்னமோ வைத்தியர்களெல்லாம் முயற்சி செய்தும் கூட முடியாத அளவுக்கு போன அந்த காய்ச்சல் முத்திருச்சு. ஏறத்தால சக்கராத்துடைய நேரம், பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் குரான் ஓதிட்டு உட்காந்துருக்கிறார். யாரோ ஒருவர், நீங்கள் இன்றைக்கும் வந்து யூடியூப்பில் இந்த படங்களை எல்லாம் பார்க்கலாம், படுத்திருக்கிற மாதிரி சலாஹுத்தீன் அய்யூபி இருப்பார், பக்கத்தில் ஒருத்தர் குரான் ஓதிட்டுருக்காங்க. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹ வல் ஹய்யுல் கய்யூம்னு அவர் ஓதுறாரு. ஹக்குன் சிதுக்குன் தொடர்ந்துறாரு, உண்மை உண்மை, நீ சொல்லுவது உண்மை, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். வஃபாத் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க பேசின சில வார்த்தைகள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. வரலாறுல கூட நிறைய பேர் அதை வந்து மிஸ் பண்ணாமல் எழுதி வச்சிருக்காங்க. லவ்லா அன்னல் மௌத்த அதானி, அதாவது உலகத்தில் இருக்கிற இஸ்லாமிய அழைப்பாளர்களெல்லாம் கவனிக்க வேண்டும். லவ்லா அன்னல் மௌத்த அதானி, எனக்கு மட்டும் மௌத்து மட்டும் வரலன்னா லஜால்து குல்ல துவலில் உருபியா இஸ்லாமியா, நான் ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளையும் இஸ்லாமிய நாடுகளாக நான் ஆக்கியிருப்பேன். அதாவது படையெடுத்து போற விஷயம் அல்ல, எவ்வளவு பெரிய அபாரமான திராணியும் துணிவும் இந்த வார்த்தைகளை பேச வைக்கும். எனக்கு மவுத்து வரல, 57 வயசுல மவுத்து வந்துருச்சு, மவுத்து வரலன்னா ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் என்னுடைய அய்யூபி பேரரசுக்குள்ளே வந்துவிடும். 5 மக்களை பெற்றெடுத்து 5 மகன்களையும் அடுத்தடுத்து பொறுப்புகளுக்கு பொது சேவைகளுக்காக வேண்டி அர்ப்பணித்த அவர்கள் அந்த அரசு 57 வருஷம் அய்யூபிகள் அதற்கு பிறகு ஆண்டார்கள். இவ்வளவுக்கும் சேர்ந்து இதற்கான வித்து ஒரே ஒரு மனிதர் தான். கடைசியாக அவர்கள் வஃபாத் ஆகிற வருஷம் 589 ஒரு அறிவிப்பு இருக்கிறது, 587 இருக்கு, திமிஷ்கில வைத்து மரணிக்கிறார்கள். நான் சொல்லியே ஆகணும், இதை சொல்லாமல் நிறைவடையாது, அதனால் சொல்கிறேன். உண்மை உலகம் நம்புமோ இல்லையோ, முஸ்லிம் ஆசிரியர்கள் எழுதினால் நம்ப மாட்டீர்கள், ஐரோப்பாவினுடைய கிறிஸ்தவ ஆசிரியர்களும் எழுதியிருக்கிறார்கள், அந்த சமகாலத்தில் அந்த மயத்தில் மௌத்தில் இருந்தவர்களும் எழுதியிருக்கிறார்கள்.
அவர்களுடைய ஜனாசாவில் கஃபன் தஃபன் செய்வதற்கு காசு இல்லை, காசு இல்லை. பிரம்மாண்டமான பேரரசருடைய அதிபதி காலமெல்லாம் வருவதை சதக்கா செய்துவிட்டு அவர்கள் போகிற போது விட்டுட்டு போனது ஒரு தீனாரும் ஒரு 46-47 திருகமும், மொத்தமாக சொல்ல போனால் 3¼ ரூபா. கஃபன் துணி கூட வாங்க முடியாது, கபரடக்கம் செய்ய முடியாது. அதுக்கு கடன் வாங்கினாங்க அந்த குடும்பத்தினர்கள் என்பது வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி வச்சிருக்கிற செய்தி. கடைசியில் தஃபன் செஞ்சு அங்கே மஸ்ஜிதே உமையா அப்படின்னு ஒரு பள்ளிவாசல் அங்கே இருக்கிற அல் மதரசத்துல் அசீசியா திமிஷ்கில் இன்றைக்கும் அங்கே தான் கபர் இருக்கிறது. பின்னாட்களில் அந்த கபர்களில் சலவை கற்களெல்லாம் வைத்து அருமையாக அதை செய்தவர்கள் யார் தெரியுமா? ஐரோப்பாவுடைய அரசர்கள். ஏன்னா எதிரி அல்ல, இப்படி ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு பேரரசரை நாங்கள் பார்த்ததில்லை என்று எவன் சிலுவை போரெல்லாம் செய்தானோ அவன் சந்ததி தான் வந்து மார்பிளில் பிரம்மாண்டமாக அவர்களுக்கு நினைவிடங்கள் எல்லாம் கட்டி இருக்கிறார்கள் என்பதை பார்த்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபுடைய வரலாறு இப்போது சொல்லப்பட்டது என்பது ஆகச் சுருக்கமானது. அவர் போனதற்கு பின்னாலும் இன்றளவும் உலகத்திலே சலாஹுத்தீன் வாழுகிறார். இந்த உம்மத்தில் இருக்கிற எக்கச்சக்கமான சலாஹுத்தீன்களால், வரலாறுகளால், மார்க்க அறிஞர்களால், மேடையில் பேசுகிற பேச்சாளர்களும் எழுதுகிற எழுத்தாளர்களும் முஸ்லிம் உம்மாவின் வரலாற்றை எழுதினால் சலாஹுத்தீன் அய்யூபின் பெயரை தவிர்க்க முடியாது. அவர் இன்னமும் வாழுகிறார் என்று இப்படி கூட சொல்லலாம். அவர் இராணுவத்தில் வச்சிருந்த சின்னம் கழுகு சின்னம், கழுகு இராணுவத்தினுடைய பேட்ச் வந்து பேட்ச் கொடி எல்லாமே அந்த ட்ரெஸ்ஸு அவங்களுடைய இதில் எல்லாத்துலேயுமே கழுகு இருக்கும். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ஏற்படுத்திய கழுகு அவர் போய்விட்டார். இன்னைக்கு வரைக்கும் ஈராக்கினுடைய இராணுவ சின்னம் கழுகு தான், யமனுடைய ஓமன் நாட்டினுடைய இராணுவ சின்னம் கழுகு தான், சிரியா நாடு, திமிஷ்க் நாடு, எந்தெந்த நாடு இருக்கோ எல்லாம், பலஸ்தீன், இன்னைக்கு இருக்கிற பலஸ்தீன், எல்லாத்தோட இராணுவ சின்னத்தையும் நீங்கள் வந்து நெட்டில் தேடி பாருங்கள், எல்லாம் அந்த கழுகு. கழுகை முதன் முதலில் இராணுவ சின்னமாய் வைத்து நாங்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கீழே உங்களை கொத்தாக தூக்குகிற ஆற்றல் எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னவர் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி. கழுகுகள் சின்னங்களாக இருக்கிற நாடுகளிலெல்லாம் சலாஹுத்தீன் அய்யூபி இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் இப்போது சொல்லி இருப்பது அவர்களின் வரலாற்றில் ஆகச் சொற்பம்தான். மாதக்கணக்கில் பேசுகிற அளவுக்கு வரலாற்றை உடையவர்கள் மிகப்பெரிய முஸ்லிம் உம்மத்திற்கு மறக்கவே முடியாமல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை வீட்டு தந்த இந்த பெருமகனுக்கு அல்லாஹு தஆலா உயர்ந்த நற்கூலிகளை வழங்கி அவனுடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இவர்களை வைத்து அவனுக்கு பிரியமான நல்லடியார்களோடு அல்லாஹு தஆலா இவர்களை சேர்த்து வைப்பதோடு மீண்டும் நம் கைவசத்தை விட்டும் நழுவி இருக்கிற பைத்துல் முகத்தஸை விரைவாக முஸ்லிம்களின் கையிலே பெறுவதற்கான ஏற்பாடுகளையும் அதற்கான பணிகளையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் இலகுவாக்கி தருவானாக. அமீன். வாஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.